வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி இதில் வந்து கணித தேர்வுகள் இரண்டு செஷன் முடிஞ்சது. ஸோ இந்த இரண்டு செஷனில் கேட்கப்பட்ட ஜிகே வினாக்கள் மற்றும் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வினாக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி எப்படி தேர்வர்களுடைய சஜஷன் ஃபீட்பேக் என்ன சொன்னாங்கன்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். ஷிஃப்ட் 1 மார்னிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணித தேர்வுடைய மார்னிங் செஷன் பிப்ரவரி 16 நடந்தது. ஸோ அதோடைய மார்னிங் செஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக இருந்ததாக தேர்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே இரண்டாவது செஷன் ஈவினிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்து, ஸோ தேர்வுகள் அவங்களுடைய ஃபீல் பண்ணது ஜிகே மற்றும் அந்த சைக்காலஜி குவஷன்ஸ் எல்லாமே ரொம்பவும் காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நார்மல் செஷன் மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கும் இன்னொரு செஷன் இருக்குது கணிதம். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அவங்க நார்மல் செஷன் மார்க்குன்ட்டு ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மார்க்கில் வந்து நீங்கள் கூட குறைய அதிகமாக வாங்கியிருக்கவங்களுக்கு, ஸோ நல்லா ஈஸின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையும். ஆனால் பட் லோ கஷ்டம் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த தேர்வில் வந்து கேட்கப்பட்ட ஜிகேவுடைய குவஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ பாலாற்றின் துணை ஆறு எது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாறில் மொத்தம் 7 துணையாறு இருக்குது. அதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட், செய்யாறு நீவா ஆறுகள். ஈஸி தான், வெறும் கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஸோ அதிக சம்பளம் பெறும் கிரிக்கெட் வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வெரி வெரி சிம்பிள், எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன குழந்தைய கூட தெரியும். அதிக சம்பளம் இந்தியன் விக்கெட் கீப்பர், ஸோ பேட்ஸ்மேன் இஷான் கான். ஸோ 152 மில்லியன் ருபீஸ் அவருடைய சம்பளம். ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் மீன்பிடித்தலில் 2 இடம் எது? கடலூர் மாவட்டம். ஸோ ஆல்பா சோதனையில் பயன்படுத்தப்படும் தனிமங்கள் எது? புளுட்டோனியம். இந்த தனிமத்தை தான் ஆல்பா சோதனையில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அக்பரின் பாதுகாவலர் யார்? பைராம் கான். அவர் தான் அக்பரின் பாதுகாவலர். ஸோ ஜிசியா வரி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்படும், இது யார் முடித்தார், ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த குவஷன் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 10 புக்கில், சோசியல் சயின்ஸ் புக்கில் இந்த 2 பாடம், ஒரு 2 பாடம் நான் மேலே காட்டியிருக்கேன். ஸோ தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் 212 அக்பரில், அக்டோபரில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு மானுட புவியியல் 212 நவம்பரில். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் உங்களுக்கு குவஷன் கேட்பாங்க, நீங்கள் தமிழ் மீடியத்தில் போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த 10 புக்ஸை போயிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குவஷன், தென்னிந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கிற பெரிய மலை, மிகப்பெரிய மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி பெரிய மலை தான். ஸோ ஆக்சிஸ் ஆன் 3 கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி அந்த 3 ஆக்சிஸ் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி, இந்த 3 கண்ட்ரிஸ் தான் 3 ஆக்சிஸ் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டினுடைய சர்பளவு, அந்த சர்ஃபேஸ் மொத்த பரப்பளவு 130,580 சதுர கிலோமீட்டர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஓப்பன் ஸ்கூல் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1985. ஸோ மெட்ராஸ் வாசிகள் சங்கம் கான்ஃபரன்ஸ் நடந்த இடம் எது? பம்பாயில் தான் நடந்துச்சு. ஸோ எம்என்ஏன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் நேஷனல் அசோசியேஷன், 1852 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது எங்கே நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா 1885 பம்பாயில் நடந்தது. ஸோ ஒம்புட்ஸ்மான் என்ற அமைப்பை முதன் முதலில் உருவாக்கிய நாடு எது? ஸ்வீடன். ஸோ இதுதான் இன்றைக்கி கேட்கப்பட்ட ஜிகே குவஷன்ஸில் கேட்கப்பட்ட, ஸோ அந்த மேக்ஸில் கேட்கப்பட்ட ஜிகே மற்றும் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட குவஷன்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான குவஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் போகிற கிளான்ஸ் இருந்து அடுத்தடுத்து இது ரிலேட்டடான இந்த சப்ஜெக்டில் போயிட்டு அந்த 10 புக்கில் போயிட்டு நீங்கள் இதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸு, இதுக்கு ரிலேட்டடான என்னென்ன ரிலேட்டடாக இருக்கோ நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்தடுத்து வர குவஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்க ஃபீல் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.